ஹரிச்சந்திரன் வந்து பொய்யே சொல்லாமல் நேர்மையாக நியாயமாக வாழ்ந்த ஒரு மன்னன் இதிகாசங்களில் சொல்லுவாங்க. அப்படி பொய்யே சொல்லாமல் உண்மையை மட்டுமே பேசின ஹரிச்சந்திரனுக்கு தன்னோட வாழ்க்கையில் நடந்த விபரீதமான சம்பவங்கள் என்ன, அந்த நல்ல குணங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்தது, அதை ஹரிச்சந்திரன் எப்படி டெக்னிக்கலாக ஃபேஸ் பண்ணார், அதனால சுச்சுவேஷன் எப்படி எல்லாம் மாறிப்போச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் கண்டிப்பாக நான் அதை பற்றி சொல்லியே ஆகணும். இதிகாசங்களில் ஹரிச்சந்திரனை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள், இதுதான் ஹரிச்சந்திரன் இப்படி தான் வாழ்ந்தாரு, ஹரிச்சந்திரனோட வாழ்க்கையில் இதுதான் நடந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கும் பல விஷயங்கள் பொய்யான ஒண்ணு. அதோட ஆக்சுவல் ரியாலிட்டி வேற ஒண்ணு நடந்திருக்கு, பட் அதெல்லாம் பெருசா பப்ளிஷ் ஆகல. அது ஏன் ஆகலன்றதுக்கும் காரணம் இருக்கு. சோ அதை பத்திலாம் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நீங்க இமிடியேட்டா பார்க்கலாம். ஹரிச்சந்திரனோட கதை இதுதான் கான்செப்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அதை முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி உள்ள ரியாலிட்டி என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஹரிச்சந்திரன் வந்து திரேதாயுகத்தில் வாழ்ந்த ஒரு மன்னன். தன்னோட ஆட்சி காலத்தில் நாடு வந்து ரொம்பவே செல்வ செழிப்பாக இருந்தது, மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஹரிச்சந்திரனோட அந்த உண்மை அந்த குணம் எல்லா மக்களுக்குமே பிடிச்சி இருந்தது. காரணம் நல்ல ஆட்சி நடந்தது, அண்டு நாட்டுக்குள்ள எந்த பொருளாதார பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும் சமயத்தில் ஒரு தடவை ஹரிச்சந்திரன் வந்து காட்டுக்குள்ளே வேட்டையாட போனான். அந்த சமயத்துல ஏதோ ஒரு பொண்ணு காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்தர சத்தம் கேட்டுச்சு. எங்கடா அந்த சத்தம் சுத்தி முத்தி தேடி பார்த்தப்போ ஃபைனலி அந்த இடத்துல விஸ்வாமித்த மகர்ஷி தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல சுத்தி யாருமே கிடையாது, ஆனா வாய்ஸ் மட்டும் வந்தது. அந்த வாய்ஸ் வந்து ஒரு இல்யூஷன். ஆக்சுவலி விக்னராஜான்னு சொல்லப்படும் கடவுளோட வாய்ஸ் தான் அது. அந்த விஸ்வாமித்த மகர்ஷியோட தியானத்தை தவத்தை கலைக்கதான் இந்த எல்லா சம்பவமே நடக்குது. விக்னராஜான்னா ஒண்ணும் கிடையாது, விநாயகரை தான் விக்னராஜான்னு சொல்லுவாங்க. ஹரிச்சந்திரன் அங்க வந்து பார்த்தப்போ விஸ்வாமித்த மகர்ஷி தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல இந்த விக்னராஜா என்ன பண்ணாரு, ஹரிச்சந்திரனோட உடம்புல பூந்து விஸ்வாமித்த மகர்ஷியோட கையை பிடிச்சி ஷேக் பண்ணி விட்டுட்டாரு. ஆக்சுவலி ஹரிச்சந்திரன் அதை சுயமா பண்ணல, தனக்குள்ள இருக்கும் விக்னராஜா தான் இதெல்லாம் பண்ணது. பட் யாரு பண்ணா என்ன, விஸ்வாமித்த மகர்ஷியோட தவம் கலைஞ்சு போச்சு. கண்ணை திறந்து பார்த்த விஸ்வாமித்தராக்கு செம்ம கோபம், தவம் கலைஞ்சு போச்சேன்னு. தன்னோட ஞான திருஷ்டியால ஹரிச்சந்திரன் இதெல்லாம் சுயமா பண்ணலன்றத விஸ்வாமித்தர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனாலும் நீ இங்க வந்ததால தானே இவ்வளவும் நடந்ததுன்ற ஆங்கிள் ஹரிச்சந்திரன் மேல கோபம் இருந்தது. சில வினாடிகள் கழிச்சு ஹரிச்சந்திரனுக்கு சுய நினைவு வந்தது. இமீடியட்டா விஸ்வாமித்த மகர்ஷி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு. நான் இதை வேணும்ட்டே பண்ணல, எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதனாலதான் அப்படி நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுவான். விஸ்வாமித்த மகர்ஷி வந்து சாபம் எதுவும் கொடுக்காம மன்னிச்சிட்டாரு, ஆனாலும் முழுசா மன்னிக்கல. அதனால நடந்த விஷயத்தை பெருசு படுத்தாம இருக்கணும்னா நான் கேட்கும் சில விஷயங்களை நீ எனக்கு தட்சிணையா கொடுக்கணும்னு விஸ்வாமித்தர் சொல்வாரு. ஹரிச்சந்திரன் வந்து பேசிக்காவே எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆளு. அதனால விஸ்வாமித்ரா என்ன பெருசா கேட்டுட்டு போறாருன்ற ஆங்கிள் எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டான். இப்பதான் விஸ்வாமித்ரா பெரிய ஆப்பா ஒண்ணு வச்சாரு. என்னன்னா என்னோட ராஜசூய யாகத்துக்கு உனக்கு சொந்தமானக்கும் எல்லாத்தையும் நீ எனக்கு கொடுத்துடணும்னு விஸ்வாமித்ரா டிமாண்ட் பண்ணாரு. ஹரிச்சந்திரனுக்கு விளங்கல எல்லாத்தையும் அப்படின்னா என்னன்னு கேட்பான். அதுக்கு விஸ்வாமித்ரா சொன்னாரு, நீ உன்னோட பொண்டாட்டி உன் புள்ள இவங்களை தவிர உன்கிட்ட வேற என்னெல்லாம் சொந்தமா இருக்கும் அதெல்லாத்தையும் எனக்கு கொடுத்துடணும்னு சொன்னாரு. ஹரிச்சந்திரன் வந்து வாக்கு தவறாத மன்னன், சோ கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்ன்றதுக்காக எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டான். சோ ஹரிச்சந்திரன் கிட்ட இருக்கும் அந்த ராஜ்யம் சேனைகள் தங்கங்கள் வைரங்கள் இது எல்லாத்தையுமே விஸ்வாமித்ராக்கு கொடுத்துட்டு ஹரிச்சந்திரன் ஆண்டி ஆயிட்டாரு. இப்போ விஸ்வாமித்ரா என்ன பண்ணாரு, அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்ட இல்ல, நீ எதுக்கு இன்னும் இங்கே நிக்கிற, அரண்மனை விட்டும் நாட்டு விட்டும் வெளியில போன்னு சொல்லிட்டாரு. ஹரிச்சந்திரனோட மைண்ட்ல என்னடா சொன்ன சொல்ல காப்பாத்தணும்னு நினைச்சதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையான ஓடுது, ஆனாலும் கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ன்றதுதான் கடைசியா மைண்ட்ல நிக்குது. சோ அக்செப்ட் பண்ணிட்டாரு, தன்னோட நாட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியும் பையனையும் கூட்டிட்டு அந்த பேலஸை விட்டு கிளம்பிட்டான். இந்த விஸ்வாமித்ர மகரிஷி சும்மா இல்லாம அகைன் ஹரிச்சந்திரன் கிட்ட வந்து நீ எனக்கு ரெண்டாவது தட்சிணை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ ஹரிச்சந்திரன் சொல்லுவான், இதுக்கு மேல என்கிட்ட கொடுக்க ஒண்ணுமே இல்லை, அதனால எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவான். எனக்கு என்ன வந்தது நான் ஏன் கொடுக்கணும்னு ஹரிச்சந்திரன் போயிட்டு இருக்கலாம், பட் அப்படி பண்ணல, நான் ஒரு மாசத்துல அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டான். அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஹரிச்சந்திரன் இப்படி விட்டுட்டு போனதை பார்த்துட்டு பயங்கர சோகமாயிட்டாங்க. அதனால அவங்க கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தான். இதை பார்த்த விஸ்வாமித்ரன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இன்னும் போகலையான்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரை இரும்பு வாடால கொண்டு வந்து அடிச்சு துரத்து விட்டுட்டான். சோ அவங்க காசிக்கு போயிட்டாங்க. அகெயின் 30வது நாள் அவங்க நாட்டுக்கு திரும்பி வந்தப்போ அங்க விஸ்வாமித்ரன் நின்னுகிட்டு இருந்தாரு. என்ன தட்சிணையை கொண்டு வந்தியான்னு கேட்டப்ப ஹரிச்சந்திரன் வந்து இன்னும் இல்ல, இன்னைக்கு எப்படியும் ரெடி பண்ணிடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னான். அதுக்கு விஸ்வாமித்ரா வந்து இன்னைக்கு தான் கடைசி நாள், இன்னைக்கும் கொண்டு வந்து கொடுக்கலன்னா பயங்கர விளைவுகளை சந்திப்பா, என்னோட சாபத்துக்கு ஆளாயிடுவேன்னு வார்ன் பண்ணாரு. ஹரிச்சந்திரனுக்கு ரிப்பீட்டடா என்ன தோணுதுன்னா, என்னடா இது வம்பா போச்சு, நல்லவனா சொன்ன சொல்ல காப்பாத்தணும்னு நினைச்சதுக்கு இதெல்லாம் தேவையா,
அரண்மனை விட்டு நாட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்தாச்சு, இன்னும் கூட இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்களேன்னு ஒரு மாதிரி மனவேதனையோட எங்கெங்கயோ கேட்டு பார்த்துருக்கான். பட் ஹரிச்சந்திரனுக்கு அந்த மன்னனண்ட ஸ்தானம் போன பிறகு யாரும் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல. சிம்பிளா சொல்லணும்னா ஹரிச்சந்திரனை யாரும் மதிக்கல. பட் ஃபைனலி ஹரிச்சந்திரனோட மனைவி, அந்த பொண்ணோட பேர் வந்து சில இடங்கள்ல சைவியான மென்ஷன் ஆகிருக்கு, சில இடங்கள்ல தாவாமத்தியன் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த தாவாமத்தி என்ன சொன்னா, என்ன யார்கிட்டயாவது கொண்டு போய் வித்துடுங்க, வித்துட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த மகரிஷி கிட்ட கொடுத்து உங்களை சாபத்துல இருந்து காப்பாத்திக்கோங்கன்னு சொன்னான். இத கேட்ட ஹரிச்சந்திரன் அப்படியே கதவை அழுதுட்டான். எவ்வளவு கொடுமையான சிச்சுவேஷன் பாருங்க, வித்துடுங்க அப்படின்னா எதுக்காக விற்பாங்க? ஹிஸ்டரிஸ்ல வீட்டு வேலைக்காக வித்துட்டான்னு சொல்லி போட்டிருக்கு. பட் காசு கொடுத்து வாங்கினவன் எந்த நோக்கத்துல வாங்கி விற்பான்னு உங்களுக்கே விளங்கிடும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சோ வேற வழி இல்லாம ஒரு ஆள் கிட்ட ஹரிச்சந்திரன் வந்து தன்னோட மனைவி தாவாமத்தே வித்துட்டான். அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையனோட பேர் வந்து ரோஹிதாஷ்வா. அம்மாவை விட்டு பிரிய முடியாம அந்த பையன் அழுதான். அப்போ தாவாமத்தி என்ன பண்ணா, வாங்கின ஆள்கிட்ட போய் என்னோட பையனையும் சேர்த்து காசு கொடுத்து வாங்கிக்கோங்க, ஏதாவது வேலை கொடுத்தா செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொன்னான். சோ அந்த ஆள் வந்து அந்த பையனையும் காசு கொடுத்து வாங்கிட்டான். இந்த சம்பவம் எல்லாம் பார்த்த ஹரிச்சந்திரனுக்கு மனசு அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போச்சு. ரெண்டு பேரையும் வித்த பணத்தை எடுத்துட்டு போய் அந்த மகரிஷி கிட்ட கொடுத்துட்டான். ஆனா இந்த மேட்டர் என்னன்னா, அந்த விஸ்வாமித்த மகரிஷிக்கு கொடுத்த காசு பத்தல, இதுக்கு மேல என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திரன் சொல்லிட்டான். அந்த டைம்ல பார்த்து அந்த பக்கம் இந்த சுடுகாட்டுல இந்த வெட்டியான் வேலை செய்வாங்க பாத்தீங்களா, அந்த ஆள் அந்த பக்கமா வந்திருக்கான். அந்த ஆள் அங்க வந்து, நான் உனக்கு வெட்டியான் வேலை கொடுக்குறேன், நீ அந்த வேலை செஞ்சு சம்பாதிச்சு உன்னோட கடனை தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். பட்டு க்ஷத்ரிய வம்சத்தை சேர்ந்த ஹரிச்சந்திரனுக்கு அந்த வெட்டியான் வேலை பார்க்க இஷ்டம் இல்லை. அதனால அந்த மகரிஷி கிட்ட, நான் உங்களுக்கு அடிமையா கூட இருக்கேன், ஆனா இந்த வேலை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டான். அதுக்கு அந்த மகரிஷி வந்து, சரி எனக்கு அடிமையாயிட்டனா நான் சொன்னதானே நீ செய்யணும், அதனால அந்த வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த பணத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டாரு. என்னடா வாழ்க்கை இதுன்னு அந்த பிணங்களை புதைக்கிற இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சான். பட்டு அந்த வெட்டியான் முதலாளி வந்து, யார் வந்தாலும் அவங்க கிட்ட ஏதாவது வாங்கிக்கிட்டு தான் புதைக்கணும்னு கண்டிஷன் போட்டாரு. அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது தாராமதி வந்து பாம்பு கடிச்சு செத்து போன தன்னோட பையன் ரோஹிதாஷ்வாவை அங்க புதைக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கா. அதை பார்த்த ஹரிச்சந்திரன் அப்படியே பதவி அழுதுட்டான். நல்ல ஹஸ்பண்டாவும் இல்ல, நல்ல அப்பாவாவும் இல்ல, இப்ப பெத்த புள்ளியே இல்ல. இந்த சம்பவத்தை பார்க்கவா கொடுத்த வாக்க காப்பாற்றணும்னு ஹரிச்சந்திரன் நினைச்சான். ஆனாலும் எதையாவது வாங்கிக்கிட்டு தான் புதைக்கணும்ன்ற கண்டிஷன் இருந்ததால எதையாவது குடு நான் புதைக்கவேன்னு சொன்னான். தாராமதி கிட்ட என்ன இருக்கு, அவளே எவனோ ஒருத்தங்கிட்ட அடிமையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா, எதையாவது கொடுத்தாதான் புதைப்பேன் அப்படின்னா என்னோட புடவைய பாதி கிழிச்சு கொடுக்கறேன், அதை வச்சுக்கிட்டு புதைச்சிடு அப்படின்னு புடவையே கிழிச்சு கொடுத்துட்டா. சடனா எல்லா கடவுள்களும் தேவர்களும் வந்து, ஹரிச்சந்திரா நீ எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கவன் டெஸ்ட் பண்ணதான் இவ்வளவும் பண்ணோம், கடைசி வரைக்கும் உன்னோட குணத்தை நீ விட்டு கொடுக்கல, அதனால உன்னோட பிள்ளையோட சேர்த்து நீ இழந்த எல்லாத்தையும் உனக்கே திருப்பி கொடுத்துடுவோம்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. சோ ஹரிச்சந்திரனுக்கு தன்னோட ராஜ்யத்தோட சேர்த்து எல்லாமே திரும்ப கிடைச்சிடுச்சு. இப்ப சொன்ன இந்த கதை தான் ஹரிச்சந்திரனை பத்தி இதிகாசங்கள்ல உள்ள கதை. பட் இதையும் தாண்டி இந்த கதை இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு. பட் அதெல்லாம் பெருசா பப்ளிஷ் ஆகவே இல்லை, அதுக்கு காரணம் ஹரிச்சந்திரன் வாங்கின சாபம். சோ கதை என்னன்னா, ஹரிச்சந்திரன் ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள் எல்லாம் ஹரிச்சந்திரனுக்கு வந்த கனவு, ரியாலிட்டியில எதுவுமே ஹரிச்சந்திரன் விட்டு போகல. சோ இப்ப சொன்ன சம்பவங்கள் எல்லாம் ஹரிச்சந்திரனுக்கு கனவா மட்டும்தான் வந்திருக்கு. அந்த கனவுல இருந்து எழுந்த உடனே ஹரிச்சந்திரன் செம்மையா பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா கனவான்றதாலதான் எழுந்து எல்லாமே திரும்ப வந்துடுச்சு. செத்து போன பையன் திரும்ப வந்துட்டான். இதுவே நிஜத்துல நடந்திருந்தா செத்து போன பையன் திரும்ப வந்திருப்பானா? இதுதான் ஹரிச்சந்திரனோட மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த மாயம், மந்திரம், சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இதெல்லாம் அப்படி சைட்ல வச்சுட்டு சாதாரண மனுஷனா யோசிச்சு பார்த்தோம்னா ஹரிச்சந்திரனோட கவலை என்னன்றது விளங்கும். சோ தன்னோட வாக்கு தன்னோட மனைவியை எவன்கிட்டயோ விக்க வைக்குது, தன்னோட பிள்ளையோட வாழ்க்கையை இழக்க வைக்குது. ரியாலிட்டியில நடக்கல, சப்போஸ் ரியாலிட்டியில நடந்துட்டா அப்படின்ற பயம் ஹரிச்சந்திரனுக்கு வந்துடுச்சு. அதனால எந்த காரணத்துக்காகவும் தன்னோட குடும்பத்தை இழக்க கூடாதுன்ற முடிவுக்கு ஹரிச்சந்திரன் வந்துட்டான். அடுத்த நாள் என்ன ஆகுது, இந்த விஸ்வாமித்திர மகரிஷி அரண்மனைக்கு வந்து கனவுல கேட்டது போல எனக்கு இதை கொடு அதை கொடு ராஜ்யத்தை கொடு சேனைகளை கொடுன்னு கேட்பாரு. சரின்னு சொல்லிட்டான். அதோட விளைவு எங்க கொண்டு போய் விடும்னு ஹரிச்சந்திரன் கனவுல பாத்துட்டான். சோ ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. அதனால ஹரிச்சந்திரன் என்ன பண்ணுவான், ஆயிரம் தங்க காசுகளை தவிர வேற எதையும் என்னால கொடுக்க முடியாதுன்னு கிளியரா சொல்லிட்டான். இப்படி வருங்காலத்தில் பிறக்க போகும் பையனை தான் எல்லாருமே ஞாபகம் வச்சுப்பாங்க, யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஹரிச்சந்திரன் பொய் பேச மாட்டான் எல்லாருமே சொல்வாங்களே தவிர இன்னாரோட வம்சம் ஹரிச்சந்திரன் கிட்ட இருந்தா வந்ததுன்னு உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னோட புகழ பாட மாட்டாங்கன்றதுதான் அந்த சாபம். அதுக்கேத்த மாதிரி ஹரிச்சந்திரனோட வம்சாவளியில வந்தவன் தான் ராமாயணத்துல வந்த ராமன்.
ராமனோட ஆன்சஸ்டர் தான் ஹரிச்சந்திரன். இந்த கான்செப்ட் பல பேருக்கு தெரியாது. காரணம், ஹரிச்சந்திரன் வாங்கின சாபம். இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆன காலத்துல கூகுள்ல போயிட்டு ராமனோட முன்னோர்கள் யாருன்னு தேடினா ஹரிச்சந்திரன் வந்துடும். ஆனா டெக்னாலஜி இல்லாத காலத்துல ஹரிச்சந்திரனோட வம்சாவளியில வந்தவன் தான் ராமன் பெருசா பேசப்படவே இல்லை. ஆனா ஒரு சில பேர் எங்கேயாவது மென்ஷன் பண்ணிருப்பாங்க, பட் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. சோ இதுதான் ஹரிச்சந்திரனோட ஆக்சுவல் ஸ்டோரி. இந்த கதைக்கு பெருசா பப்ளிசிட்டி இல்லாததுக்கு காரணம், கனவு எங்கு நிஜமாயிடுமோ, கொண்டாட்டி பிள்ளைக்கு இப்படி ஆயிடுமோன்னு பயந்து ஹரிச்சந்திரன் தன்னோட ஒரிஜினல் குணத்துக்கு மாறுபட்ட விதமா நடந்துகிட்டான். அதனால வந்த சாபத்தினாலதான் ஹிஸ்டரிஸ் பெருசா இல்ல. இதுல ஒரு சின்ன ஃபேக்ட் என்னன்னா, கனவுல வந்தது போல பையன் ரோஹிதாஸ்வாவ பாம்பு கடிச்சு செத்து போயிருந்தான்னா அந்த வம்சம் அங்கேயே முடிச்சு போயிருக்கும். அது போல அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் ஹரிச்சந்திரன் தன்னோட குணத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டான். சோ இதுதான் பொய்யே சொல்லாத ஹரிச்சந்திரன் பத்தின உண்மையான ஸ்டோரி. கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. சோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye.